ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஏபிஜே ஷெட்வின் Today டாபிக் நம்முடைய ஏழாவது புதிய பள்ளி புத்தகத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பின் ஸோ முக்கிய கேள்வி மற்றும் பதிகள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்முடைய செவன்த்து புதிய ஸ்கூல் புக் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ ஸோ மூணுலருந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஸோ மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ class ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய சிந்தனைகள் புத்தகம் கற்றுத்தராததை தோல்விகள் கற்றுத்தந்துவிடும் அனுபவம் என்னும் பெயரில் இந்த ரொம்ப கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார் ஏ ராஜாராம் மோகன் ராய் பி ஏ வி டைசி சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அண்ட் டி தயானந்த சரஸ்வதி சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் பீதாரை ஏ வி டைசி என்பவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சட்ட வல்லுனர் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் ஆன்சர் ரைட் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏதா ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி வரை நம்முடைய நாடாளுமன்றத்தின் பொது தேர்தல் நடைபெற்றது அதில் நம்முடைய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வின் பண்ணி ஆட்சி அமைந்தது முதல் பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் நம்முடைய முதல் குடியரசுத் தலைவராக நம்முடைய ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க செகண்ட் ஏதா ரைட் தேர்ட் கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கீழ்கண்டவற்றில் யார் பெண்களுக்கு பாடுபடவில்லை ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் பி தயானந்த சரஸ்வதி சந்திர வித்யாசாகர் இங்கிலாந்து சட்ட வந்து இவங்க பெண்களுக்காக பாடுபாடவில்லை நம்முடைய ராஜாராம் மோகன் தயானந்த சரஸ்வதி ஈஸ்வர வித்யாசாகர் மூணு பேருமே பெண்களுக்காக போராட்டத்தில் முக்கிய பங்கு வச்சாங்க அவங்களுடைய பெண்களின் விடுதலைக்காகவும்

நம்முடைய நேஷனல் எமர்ஜென்சி ஸோ தேசிய நெருக்கடியின் போது சரத்து இருபது மற்றும் இருபத்தொன்னு இது ரெண்டு நம்ம தடை பண்ண முடியாது அதே மாதிரி ஆர்டிகல் நைன்டீன் ஸோ அதையும் வந்து தடை பண்ண முடியாது ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரைவேசி ஸோ ஒரு தனி மனிதன் சுதந்திரத்தில் சொல்றது தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் சிஸ்து கொஸ்டின் சமத்து உரிமைகளில் பின்வரும் சரத்து எது ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பி சரத்து பத்தொன்பது ரெண்டு சி சரத்து இருபத்தி ஒன்பது டு முப்பது டி சரத்து பதினாலு டு பதினெட்டு ஸோ கொஸ்டின் ஆன்சர் சமத்து உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி ஸோ ஆப்ஷன் பதினாலு டு பதினெட்டு ஸோ ஆப்ஷன் டி தார் ரைட் கொஸ்டின் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கும் உரிமை வழங்கப்பட்டது ஆன்சர் ரைட் எய்த் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க புது தேர்தலில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு பெற வேண்டும் ஆப்ஷன் ஏ ஆறு சதவீதம் பி அஞ்சு சதவீதம் சி நாலு சதவீதம் டி ஏழு சதவீதம் ஏதார் ஒரு கட்சி தேசிய அங்கீகரிக்கப்பட வேண்டால் பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீத ஓட்டு வித்தியாசம் அவங்க பெற்றிருக்க வேண்டும் ஏதார் ஐ நைன்த் கொஸ்டின் ஒரு கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது ஒரு கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது ஆப்ஷன் ஏ சீனா பி அமெரிக்கா அண்ட் சி பிரான்ஸ் அண்ட் டி இந்தியா கொஸ்டின் ஆன்சர் சீனா சீனாவில் பார்த்து ஒரு கட்சி ஆட்சி முறை தான் அதே மாதிரி வடகொரியா வடகொரியா மற்றும் கியூபா

ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட தன்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீதம் ஓட்டு பெற்றிருக்க வேண்டும் மாநில கட்சியாக தேர்ந்தெடுக்கப்படும் கொஸ்டின் எந்த ஆண்டு தேர்தல் சின்ன ஆணைய சட்டம் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் நம்முடைய சாம்பிள் ஆர்டர் மேட் வந்து மேடம் பண்ணாங்க ரைட் ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிப்பது ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம் பி ஜனாதிபதி சி தேர்தல் ஆணையம் டி ஒரு குழு ஒரு கமிட்டி ஆப்ஷன் சிதா ரைட் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு கட்சியுடைய ஒரு கட்சி அங்கீகரிப்பது யாருன்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்வான்சர் சீதார் தேர்ட்டீன் கொஸ்டீன் மக்களாட்சியின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் பி தேர்தல் ஆணையம் சி அரசியல் கட்சிகள் அண்ட் டி பிரதமர் ஸ்வான்சர் சீதார் அரசியல் கட்சிகள்தான் மக்களாட்சியின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகிறது ஸ்வான்சர் சி ஆன் ஃபோர்டீன் கொஸ்டின் இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றியது ஆப்ஷன் ஏ பத்தொன்போதாவது நூற்றாண்டு பி இருபதாவது நூற்றாண்டு சி பதினெட்டாவது நூற்றாண்டு டி பதினேழாவது நூற்றாண்டு ஸோ ஆப்ஷன் ஏ பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்தியாவில் கட்சி முறை ஆட்சிக்கு வந்தது ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா சமூக சீர்த்தவாதிகளின் பங்கு பெரும் பங்கு வச்சது நம்முடைய இந்தியாவில் ஸோ ஆன்சர் ஏதாரை பின்வரும் அடிப்படை உரிமைகளில் எது இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கிறது ஆனால் வெளிநாட்டினருக்கு கிடைக்காது ஆப்ஷன் ஏ கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம் ஆப்ஷன் பி சட்டத்தின் முன் சமத்துவம் சி வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தின் பாதுகாப்பு டி மேற்கூறு எதுவும் இல்லை கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம் ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் இது ரெண்டு தான் நடந்து

சட்டமன்றமாக செயல்பது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சந்திரகிரியின் அரசர் அவரிடமிருந்து சென்னை ஆங்கில கிழக்கிந்தி கம்பெனி ஒரு கோட்டையை கட்டினார் புனித சார்ஜ் கோட்டை தற்பொழுது நம்மளுடைய சட்டமன்றம் எங்கே செயல்படுதுனா நம்மளுடைய புனித சார்ஜ் கோட்டை தான் செயல்படுது ஒன்பதாம் ஆண்டு சந்திரகிரியின் அரசிலிருந்து கிழக்கிந்திய கம்பெனி அந்த இடத்தை பெற்று அங்கே வந்து ஒரு புடி கோட்டையை கட்டினாங்க அதான் புனித சார்ஜ் கோட்டை ஸோ ஆன்சர் ஏதார் செவன்டீன் கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்பது பி இருபத்தி ஏழு சி இருபத்தெட்டு டி இருபத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஏதார் ஐ இருபத்தி ஒம்போது மாநிலங்கள் உள்ளன ஸோ நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அச்சிட்ட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மாநிலங்கள் உள்ளன ஏழு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருபத்தெட்டு மாநிலங்கள் உள்ளன யூனியன் பிரதேசங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ அதனால் நம்மளுக்கு தகவல் கொடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் நம்முடைய இந்திய நாட்டின் தலைநகரம் புதுடெல்லி பெரும்பான்மை பெற்ற பெரும் தலைவரை ஆட்சி அமைக்க யார் அழைப்பது ஏ குடியிருசு தலைவர் பி ஆளுநர் சி முதலமைச்சர் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி தார் ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தின் பெரும்பான்மை இடங்களை பெற்று சட்டமன்றத்தில் இடங்களை பெற்று எந்த கட்சி வந்து அதிக இடப்படுத்தும் அந்த கட்சி தான் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் அதுல வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்வாங்க அவங்களுக்கு அப்புறம் முதலமைச்சரின் கீழ் அவருடைய அறிவுறுத்தலின்படி மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பாங்க மாநில சட்ட மேலவை உறுப்பினராவதற்கு வயது என்ன ஏ முப்பத்தஞ்சு அஞ்சு பி இருபத்தி சி முப்பது டி முப்பத்தி ரெண்டு முப்பது சதவீத முப்பது வயது அடைந்த யார் மாநில சட்ட மேலை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஸோ இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்க வேண்டும் ஸோ ஆப்ஷன் சி தார் ரைட் டுவெண்ட்டி கொஸ்டின் மாநிலத்தின் அனைத்து கட்சி ஸோ சாரி மாநிலத்தின் அனைத்து சட்ட வரைவுகளும் யாருடைய அனுமதியுடன் சட்டமாகும் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் பி ஆளுநர் சி குடியரசுத் தலைவர் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ ஆப்ஷன் பி தார் ரைட் ஆளுநருடன் தான் அனைத்து மாநிலத்தின் சட்ட வரை குழுக்கள் வந்து ஒரு மசோதா சட்டமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி பண மசோதாவை எந்த தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி ஆளுநர் பெர்மிஷன் பெற்ற பிறகு நீங்க சட்டமன்றத்தில் போய் தாக்கல் பண்ண முடியும் பீதாரை டுவெண்ட்டி தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு

சட்ட மேலவை வந்து கலைக்க முடியாது ஆனால் சட்ட மன்றத்தை கலைக்கலாம் சட்ட மேலவை வந்து கலைக்க முடியாது ஆனால் நம்ம சட்ட மேலே வந்து நீக்கிட்டாங்க ஸோ அது முக்கியமான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்னாம் தேதி தான் இது பண்ணிருக்காங்க ஏதா கொஸ்டின் மாநிலத்தில் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த உண்மையான நிர்வாக தலைவர் யார் ஆப்ஷன் ஏ ஆளுநர் பி பிரதமர் சி ஜனாதிபதி டி முதல்வர் so option d darai ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த உண்மையான அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னா நம்மளுடைய சி தான் இருக்கும் so இப்போது நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க so அவங்கதான் அவங்ககீழ் இயங்கற அந்த அமைச்சரவின் அடிபடில தான் பாத்தீனா நம்ம மாநிலந்து இயங்குகிறது so answer d darai -E. so மாநில நிர்வாகத் துறையின் பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படிறார் மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார் ஸோ முதலமைச்சரின் கீழ் அமைச்சர்கள் பல இலாக்காக ஒதுக்கப்படுகிறாங்க ஸோ ஒவ்வொரு அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துறை ஒதுக்கப்படுகிறது ஸோ அது அதன் அடிப்படையில் வந்து அவங்க தமிழ்நா தன்னுடைய மாநிலத்தை ஆட்சி புரிகிறாங்க ஸோ ஒரு மாநிலத்தின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் தான் செயல்படுகிறார் ஸோ ஆப்ஷன் டி தார் ரைட் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் முதலமைச்சரையும் பிற அமைச்சர்களையும் நியமிப்பது யார் ஏ ஜனாதிபதி பி பிரதமர் சி ஆளுநர் டி தேர்தல் ஆணையம் சீதாரை ஆளுநர் தான் ஒரு வந்து முதலமைச்சரை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எவ்வளவு வயது வரை பதவியில் இருப்பார் ஆப்ஷன் ஏ அறுபது பி அறுபத்தி ரெண்டு டி அறுபத்தி ஒன்பது வரை ஒரு ஹைகோர்ட் சாரி உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கீங்க ஸோ ஆப்ஷன் ஹை கோர்ட் ஸோ ஹை கோர்ட் ஸோ ஹை கோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது வரை ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அறுபது வயதான அவங்களுடைய பதவி இருந்துச்சு பதினஞ்சாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு படி பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக தன்னுடைய வயதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிறோங்க அறுபத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் தேதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் வயதை அறுபது உயர்த்தப்பட்டது ஆப்ஷன் ரைட் மாநில அரசின் மூன்று முக்கிய அமைப்பு யாவை மேயர் கவர்னர் எம்எல்ஏ பி பஞ்சாயத்ராஜ் நகராட்சி நிறுவனம் சி கிராமம் நகரம் மாநிலம் சட்டமன்ற நிர்வாகம் நீதித்துறை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை மாநிலத்தின் மூன்று முக்கியமான அமைப்புகள் இதன் அடிப்படையில் மாநிலம் வந்து இயங்குகிறது அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்பது சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு டி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணுந்திரம் ஜோகன்ஸ் கூட்டன்பர்க் என்பவரால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது கொஸ்டின் ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பு எந்த ஆண்டிலிருந்து செய்து வருகிறது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து செயல்பட்டு வருது சீதா ரை ஸோ அகில இந்திய வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி அதாவது வானொலியிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பு செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சோ ஆன்சர் சீதா ரைண்ட்டி எயிட் கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது ஆப்ஷன் ஏ வானொலி பி தொலைக்காட்சி சி செய்தித்தாள் அண்ட் டி இணையதளம் ஸோ ஆப்ஷன் சீதாரை இணையதளம் அதாவது செய்தித்தாள் அதான் அச்சு ஊடகத்தில் கீழ் வருவது நியூஸ்பேப்பர் தான் ஸோ ஆப்ஷன் சீதாரை கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது எது ஆப்ஷன் ஏ இதழ்கள் சி அறிக்கைகள் சி நாளிதழ்கள் அண்ட் டி வானொலி டி தார் ரைட் வானொலி தான் ஒளிபரப்பு ஊடகம் டி தார் ரைட் உலக மக்களுக்கு அருகில் எந்த ஊடகங்கள் உலகிற்கு வந்தது ஏ டச்சு தச்சு ஸோ தச்சு பி தொலைக்காட்சி சி தொலைபேசி D. இவற்றில் எதுவும் இல்லை சீதாரை தொலைபேசி சாரி B பிதாரை தொலைக்காட்சி தொலைக்காட்சி எந்த நாட்டில் நடந்த ஒரு செய்தியும் நேரடியாக பார்ப்பதற்கு நம்முடைய டெலிவிஷன் தான் யூஸ் ஆகுது The right. so answer, 30 question answer, the right. 31 பெண்களை பற்றிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பார்க் ஒபாமா எந்த ஆண்டு யுனை பேசினார் பத்து பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சி ரெண்டாயிரத்தி பதிமூணு டி ரெண்டாயிரத்தி பதினாலு பி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தான் பெண்களை பற்றி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பார்க் ஒபாமா யுனைடெட் நேஷன் பேசினாங்க ஸோ நமது எதிர்காலம் பெண்களை உசான உதாசனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மக்களைப் போல் ஸோ நம்மளை மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவில் உள்ளது ஸோ அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி

சி ஐந்து சதவீதம் டி ஆறு சதவீதம் ஸோ ஆப்ஷன் ஏதாறு மூணு சதவீதம் அதிகமாகும் எங்க உள்நாட்டு உற்பத்தி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பில் யுனெஸ்கோவின் கூட்டம் படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் இருபது சதவீதம் அதிகரிக்க உதவுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதார் ரை தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் இந்தியாவில் பெண்கல்விக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் காந்திஜி சி ஜோதிபா பூலே ஆண்டி தயானந்தர் சரஸ்வதி ஸோ ஆன்சர் சீதார் ரை ஜோதிபா பூலே தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்விக்கு முக்கிய வடிவம் கொடுத்தாங்க ஸோ பெண்களுக்கான பள்ளியை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க மெயினா பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே அவங்க பாத்தீங்கன்னா முதல் பெண் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சோ முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் பெண்கள் கல்வியை பற்றி போதெல்லாம் நினைவில் வருபவர் இவர் பாத்தீங்கன்னா நம்முடைய சோதிபா பூலையின் மனைவி சோ இந்தியாவில் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிபா பூலே சாவித்ரிபாயின் கணவராவார் சோ இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா முதல் பள்ளியை பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கினார் ரை பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க பெண்களில் உலகில் முதல் ஒலிம்பிக் பெற்றது யார் ஆப்ஷன் ஏ சிரிமோவா பண்டார நாயகா பி வாலின்டினா தெஸ்கோவா தெரஸ்கோவா சி ஜன்கோ தபே அண்ட் டி சார்லோட் கூப்பர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பெண்கள் ஒலிம்பிக் பெற்றவர் ஆப்ஷன் பாருங்க டி தார் ரைட் இம் என்ன பாருங்க பிரதம மந்திரி முதல் பெண் பிரதம மந்திரி சிரிமோவா சோ இலங்கையில் வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க விண்வெளி வீரர் அண்ட் ரஷ்யாவை சேர்ந்தவங்க ஏறிய முதல் பெண் பாத்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவர்கள் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் முதல் பெண் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்தவங்க சோ ஆன்சர் ரைட் இந்தியாவின் பெண்களுக்கான முதல் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி டெல்லி டி மகாராஷ்டிரா டிதா ரைட் மகாராஷ்டிராவில் புனேதான் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் ஐந்து மாணவிகளுடன் புனேவில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் டிதாரை சிக்ஸ் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் ஏ விஜயலட்சுமி பண்டிக் பி சுஷ்மா சுவராஜ் சி சரோஜினி நாயுடு டி பிரதிபா பட்டேல் பட்டேல் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சீதாரை சரோஜினி நாயுடு அவங்க தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சோ மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டி மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வைத்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயதில் ஹரியானா அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒன்றிணைந்த மாகாணங்களில் பொறுப்பாளராக இருந்திருக்காங்க ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் நம்முடைய விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆன்சர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரித்திபா பட்டேல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதவி வச்சிருக்காங்க ஆன்சர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ ஆப்ஷன் டி த ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நேரு இருந்தாங்க அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நம்முடைய இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் கல்வித்துறை உயர் அதிகாரி காவல்துறை உயர் அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கிரேன் பேடி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தரசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒம்பது சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆன்சர் தேர்ட்டி எயிட் கொஸ்டின் புக்கர் பரிசு எந்த ஆண்டு அருந்ததிராய் பெற்றார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சி ரெண்டாயிரத்தி ஏழு டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏதாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தான் புக்கர் பரிசு நம்முடைய அருந்ததிராய் என்ற ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்பட்டது சோ புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததிராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரித்திபா பட்டேல் ரெண்டாயிரத்தி ஏழு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமாரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் ஆப்ஷன் ஏ சுச்சிதா கிருபாலணி சி சௌத்ரி பட்டாச்சாரியா சி நிர்மலா சீதாராமன் அண்ட் டி பாத்திமா பேபி ஆப்ஷன் சீதாரை நிர்மலா சீதாராமன் தான் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸோ இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலனி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது இந்தியாவின் நிதி பினான்ஸ் மினிஸ்டராக யார் நம்முடைய நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க சீதார் பெண் கேள்வி விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி மூணு மூணு இருந்திருக்கு ஸோ ஆண்கள் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு பெண்கள் எட்டு புள்ளி எட்டு ஆறு ஸோ அவங்க இடைவெளி விதிக்குன்னா பதின பதினெட்டு புள்ளி முப்பது சதவீதம் வந்து இடைவெளி ரெண்டு விதத்துக்கு இடைவெளி அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவின் மொத்த கல்வியுறி பெற்றவர்கள் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பெண்கள் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு ஸோ இடைவெளி பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு எட்டு ஸோ வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கல்வி ஸோ ஃபார்ட்டி கேட்டிருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரம் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏதா ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ டிசம்பர் இருபத்தி நாலு இந்திய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுர்வோர் கவுன்சில் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் உள்ளது இச்சட்டம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஏதார் நாப்பஸ்டின் மாநில நுகர்வோர் குறைத்திருக்கும் ஆணையம் எவ்வளவு தொகை வரை விசாரிக்க முடியும் ஏ இருபது லட்சம் பி ஒரு கோடிக்கு குறைவான சி ஒரு கோடிக்கு அதிகமான டி பத்து லட்சம் பி தார் ரைட் ஒரு கோடிக்கு குறைவான பி தார் ரைட் ஸோ மாநில நுர்வோர் குறைத்திருக்கும் ஆணையம் மாநில அரசால் நிறுவப்பட்டது இவ்வாணையம் ஒரு கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கும் நீதிமன்றம் ஆகும் ஸோ தேசிய நுர்வோர் குறைத்திருக்கும் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்டது ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுர்வோர் குறைகளை தீர்க்க இந்த தேசிய நுர்வோர் ஆணையம் இயங்கப்பட்டது ஸோ மத்திய நுர்வோர் நீதிமன்றம் ஸோ இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட நீதி மாவட்ட குறைதொருக்கும் நீதிமன்றங்கள் இருபது லட்சம் வரை அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க ஆன்சர் பீதார் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எந்த ஆண்டு திருத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்து பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்சர் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி இந்திய பாராளுமன்றம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த எண்பத்தாறு வந்து நடைமுறைக்கு வந்தது ஆனா அதை திருத்தம் பண்ணியிருக்காங்க அதாவது ஈ வணிக பரிவர்த்தனை மற்றும் பணவியல் அதிகார வரம்பை மேம்பாடு செய்தல் புகார்களை அதாவது இ தாக்கல் செயலி அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக புகார்களை செய் தெரிவிப்பதற்கும் மத்திய நோர்வோர் பாதுகாப்புக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்துவதற்கும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தவறான விளம்பரம் அதற்கான அபாரதத்தை வகிப்பதற்காக தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பீதாரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முக்கியமான சட்டங்கள் நூறுவா் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரைட் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் தேசிய மாநில மற்றும் மாவட்ட மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது மற்றும் தேவையான இழப்பு வழங்குவது என அழைக்கப்படுகிறது ஏ மூன்று பி ஒரு அடுக்கமைப்பு சி இரண்டடுக்கு அமைப்பு டி நான்கு அடுக்கமைப்பு ஆப்ஷன் ஏதார்ஐ இந்தியாவிலவில் தேசிய நூறுவோர் பாதுகாப்பு சட்டம் மாநிலங்களவையில் மாநில நூறுவோர் நீதிமன்றம் மாவட்ட அளவில் மாவட்ட நூறுவோர் நீதிமன்றம் சோ ஆப்ஸ் மூன்றடுக்கில் த்ரீ டைர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சோ ஆப்சன் ஏஆர் ரைட் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது ஏ டிசம்பர் பி மே சி ஜூன் டி ஜனவரி ஆப்ஷன் ஏதாரை டிசம்பர் மாதம் சாலை விதிகள் ஒழுங்குமுறைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாகன விதிமுறைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாசம் முதல் வாரத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ ஆப்சன் கேதார் ஸோ மெயின் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கோஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து ஸ்டூடண்ட் மற்றும் நம்ம டிஎன்இபி அசசரி நம்முடைய போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸோ நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுற அனைவருக்கும் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க அடா டு சாரி ஏபிஜே செட்வின் ஷெட்வின் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெயினாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சங்க் தேங்க்யூ வெரி மச்